நீண்ட உரையாடல், திடீர் சோர்வு, கடைசி இரண்டு பக்கங்களை வாசிக்காமல் நிறுத்திய நிதியமைச்சர். 2020 மற்றும் 2021 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் தாக்கல் செய்தார். இதுவரை தாக்கல் செய்த பட்ஜெட் உரையிலேயே இதுதான் மிக நீண்ட உரை என்று கூறப்படுகின்றது. இந்த ஆண்டு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய நிர்மலா சீதாராமன் 2 மணி நேரம் 42 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டார். காலை 11 மணிக்கு உரையை தொடங்கி மதியம் 1 மணி 42 நிமிடங்கள் வரை வாசித்தார். இருப்பினும் கடைசி ஒரு பக்கத்தை இவர் படிக்கவில்லை. இவர் பட்ஜெட்டை படிக்கும் போது சோர்ந்து போனதால் இன்னும் 2 பக்கம்தான் இருக்கிறது என்று கூறி தனது பட்ஜெட் உரையை நிறைவு செய்தார். இதற்கு முன் நிர்மலா சீதாராமன் 2019-2020 ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்த போது 2 மணி நேரம் 15 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டார். இதுவரை எந்த ஒரு நிதி அமைச்சரும் எடுத்துக்கொள்ளாத நேரத்தை எடுத்துக்கொண்டு தனது பட்ஜெட் உரையை மேலும் 2 பக்கங்கள் இருக்கும் போது தனது பேச்சை நிறுத்தி கொண்டார். இதுவரை வரலாற்றிலேயே ஜஸ்வந்த் சிங், அருண்ஜேட்லி ஆகியோர் 2 மணி நேரம் மற்றும் சற்றே கூடுதலாக எடுத்துக்கொண்டு பட்ஜெட் உரையை நிறைவு செய்தனர். ஆனால் நிர்மலா சீதாராமனின் இந்த 2 மணி நேர 42 நிமிட உரைதான் மிகவும் நீண்டது என தெரிகின்றது.